தமிழ் உலக வரைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த பணிவான வணக்கம். நாம் பிறந்தவுடன் கேட்கும் தாலாட்டு, நாம் இறுதி மூச்சு இறந்த பிறகு கேட்க முடியாத ஒப்பாரி என்று மனிதனும் சமுதாயத்தினரும் பின்னி பிணைந்ததுதான் கவிதைகளும் பாடல்களும். இவ்வாறு இளமையும் இலக்கியமும் கலந்த கவிஞர்கள் ஒருவரான யுகபாரதி பற்றியும் அவரது கவிதைகள் பற்றியும் என் சிந்தை கேட்டிய கருத்துக்களை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சோழ நாடன தஞ்சையில் பிறந்த பிரேம்குமார் ஆங்கில வழி கல்வியில் பயின்றிருந்தாலும் தமிழ் மீதும் தமிழ் கவிதைகள் மீதும் பெருவாரியாக கவரப்பட்டார். பிறகு தன் தந்தையின் உதவியிலும் பிரமுகர்களின் ஊக்குவிப்பாலும் பல்வேறு கவிதை தொகுப்புகளில் வேரூன்றி நிற்கிறார் பிரேம்குமார். பாரதியார் கவிதைகளில் ஒன்றான ஆஹா என எழுந்தது பா யுகப்புரட்சி என்னும் வாக்கியத்தில் வரும் யுகத்தினை முன்னிலையாக கொண்டு தன் பெயரை யுகபாரதி என்று மாற்றி அமைத்துக் கொள்கிறார். தனது ஆர்வமும் தனது வாழ்க்கை தேவையும் வெவ்வேறானவைதான் என்று மிக தெளிவாக உணர்ந்த யுகபாரதி பட்டய பொறியியல் படிப்பில் பயின்று முதல் வகுப்பையும் பெறுகிறார். பிறகு தனக்கு ஆர்வமுள்ள பத்திரிகை தொழிலை ஈடுபடுகிறார் யுகபாரதி. பல்வேறு பிரபல எழுத்தாளர்கள் பணியாற்றிய கனையாழி என்னும் பத்திரிகையில் பணியாற்றுகிறார் யுகபாரதி. பிறகு மனப்பத்தாயம் என்னும் முதல் கவிதை தொகுப்பினை வெளியிடுகிறார். இதன் மூலம் தமிழக அரசின் பல்வேறு பரிசுகளை வெல்கிறார் யுகபாரதி. இந்த மனப்பத்தாயம் என்னும் கவிதை நூலில் இடம்பெறும் பல்லாங்குழலில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம், புல்லாங்குழலில் துளைகள் பார்த்தேன் ஒற்றை நாணயம், செவ்வந்தி பூவின் நடுவில் பார்த்தேன் ஒற்றை நாணயம், தேசிய கொடியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் என ஒற்றை நாணய பாடலானது ஆனந்தம் எனும் திரைப்படத்தில் 2000 ஆண்டு வெளியிடப்பட்டு மக்களிடையே பெருவாரியாக ரசிக்கப்பட்டது. தான் ஒரு கவிதை நூல் தொகுப்பின் மீது பெற்ற பெருமையை விட ஒரு திரைப்பட பாடலுக்கு பெற்ற பெருமை அதிகம் என்று கூறுகிறார் யுகபாரதி. பிறகு இதனைத் தொடர்ந்து திருடா திருடி, சண்டைக்கோழி, சந்திரமுகி போன்ற பல்வேறு திரைப்படங்களுக்கு பாடலாசிரியராக விளங்குகிறார் யுகபாரதி. தெருவாசகம், அந்நியர்கள் உள்ளே வரலாம், தெப்பக்கட்டை போன்ற 7 கவிதை தொகுப்புகளையும் 9 கட்டுரை தொகுப்புகளையும் பணியாற்றுகிறார் யுகபாரதி. திரைப்பட பாடலில் மெட்டுக்களுக்கு ஏற்றவாறு வரிகளை அமைப்பதும் கவிதை நூல் தொகுப்புகளும் வெவ்வேறாக இருக்க காரணம், கவிதை என்பது எனக்காக எழுதி கொள்வது, திரைப்பட பாடல் என்பது மக்களுக்காக எழுதுவது என்று கூறுகிறார் யுகபாரதி. தேவனை தேவையில்லை தெளிந்த வதனம் போதும், சமயத்தில் நிலவு என்பேன், சமையலை உதவி செய்வேன், எழுதேனும் பாடலில் எங்கேனும் முனைவைப்பேன் என்று மனைவிக்காக எழுதிய கவிதையை தனது திருமண பத்திரிகையில் வெளியிடுகிறார் யுகபாரதி. தந்தை குழந்தைக்காக எழுதும் வாய் திறந்த நீ சிரித்தால் வழிக்கு விழும் என்பனது தழும்ப சிரித்து விட்டு தவம் புரிய செய்வாயோ என்னும் மனமுருகும் வரிகளை எழுதியுள்ளார் யுகபாரதி. தற்போது வந்த அசுரன் திரைப்படத்தில் எல்லுவைய பூக்களே எனும் பாடலானது ஒரு மகனை எழுந்த தாய் தந்தை அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் எழுதப்பட்ட பாடலானது பல்வேறு இலக்கிய இலக்கண வார்த்தைகள் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். அது மிகையாகாது. எங்கிருந்தோ கொண்டு வரப்பட்ட தண்ணீரின் மீது எழுதியிருக்கும் கவிதையானது பொங்கும் உலையின் புன்னகை, பூப்படைந்தவளி நீராட்டு, ஆலய தீர்த்தத்தின் மகிமை, விக்கலின் வெளிநடப்பு மற்றும் புறாவின் தாகம் என்பது என் மனம் கவர்ந்த வரிகளாகும். இவ்வாறு திரைப்பட பாடல்களிலும் கவிதை தொகுப்புகளிலும் தனது சுய சிந்தனையுடன் பல்வேறு புரட்சிகர வார்த்தைகளை உள்ளடக்கி எழுதுவதன் மூலம் தனது தனித்தன்மை வெளியிடப்படுவதாக கூறுகிறார் யுகபாரதி. இவ்வாறு இளம் புலவர்களும் கவிஞர்களும் தனது தமிழோடு இணைந்து ஆர்வத்தினை வெளிக்கொணர பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுகின்றனர். தமிழர்களாகிய நாமும் நாம் தமிழினை சிறக்க செய்ய பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுவோம். தம் வாழ்வோடு சேர்ந்து தமிழையும் சிறக்க செய்வோம். வாழ்க தமிழ், வளர்க தேசம். நன்றி, வணக்கம்.